வணக்கம். இப்ப நம்ம உடலுக்கும் மனசுக்கும் சுறுசுறுப்பை தரும் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நெல்லிக்காய் நெல்லிக்காய்னாலே ரெண்டு வகை இருக்கு, பெருநெல்லிக்காய் ஒண்ணு, அரைநெல்லிக்காய் ஒண்ணு. ஸோ பெருநெல்லிக்காயில் வந்து பார்த்தோம்னா அறுசுவை இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது சாப்பிடும்போதே ஒரு வித்தியாசமான உணர்வுபூர்வமான ஒரு டேஸ்ட் இருக்கு அதில். ஸோ இது நம்ம ஜூஸாக எப்படி பண்ண போகிறோன்றது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் நெல்லிக்காய். ஸோ யாருக்கு இப்போ பார்த்தீங்க ரெண்டு வச்சுருக்கேன் நான். நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். லெமன் கொஞ்சமாக தேவைப்படும் அந்த ஃப்ளேவருக்காக. ப்ளஸ் இந்த லெமன் போடுறதுனால குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி குடிப்பாங்க, அந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபடும். ஸோ லெமன் கலக்கிறதுனால நெல்லிக்காயோட தன்மை எதுவும் மாற போகிறதில்லை. ஸோ எல்லக்காயத்தூள் கொஞ்சம் நடிச்சுக்கிறேன். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெல்லிக்காவை கட் பண்ணி வச்சுக்கிறோம், லெமனை வந்து கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறோம். அதுலேயே வந்து நாடிச்சக்கரை ஏலை தூள்லாம் போட்டு மிக்சியில் அடித்து தண்ணி நிறைய ஆட் பண்ணி, ஏன்னா அந்த ஹார்ட்னஸ் காரத்தன்மை அறுசுவையோட அந்த தன்மை நெல்லிக்காய் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். திக்னஸ் எல்லாம் இருக்காது, இதுக்கெல்லாம் தேங்காய் பால்லாம் வேண்டாம், நார்மலி ஜூஸ். இதில் வேணும்னா தேன் சேர்த்துக்கலாம், பனைவெல்லம் பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நெல்லிக்காய் லெமன் வந்து சும்மா ரெண்டு மூணு ட்ராப்ஸ் தான் போதும் லெமனோட ஜூஸ் கொஞ்சம் ஃப்ளேவர். ப்ளஸ் வந்து அந்த லெமனோட ஸ்மெல் இருக்கும்போது லைக் பண்ணி குடிப்பாங்க. அது போடாமலே செய்யலாம், அது இருந்தால் தான் செய்யணும்னு இல்லைங்க. இலப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இலப்பொடி போடாமலேயே பண்ணலாம். இலப்பொடி போட்டோன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நாட்டுச்சக்கரை சும்மா நாங்கள் எல்லாத்தையும் நாட்டுச்சக்கரை தான் சேர்த்துருக்கோம். இது ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு மிக்சியில் அப்புறம் தண்ணி ஊற்றி அடித்து வடிகட்ட போதும். ஸோ அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இதை வடிகட்ட போதும். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இதை பற்றி நிறைய நீங்கள் நம்ம பாஸ்கர் சாரோடைய ப்ரோக்ராமில் கூட நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கோம். நெல்லிக்காயுடைய பயன்கள் அறுசுவை இருக்குது. இந்த ஜூஸ் குடிக்கும்போது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியம் உடல் மன இதில் வந்து ஒரு மன மாற்றமாக இருக்குங்க. ஸோ நெல்லிக்காய் வந்து ஒரு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காயின்னு சொல்லலாம். நெல்லிக்காய் நம்ம இதை வடிகட்டிட்டோம். மூவி நம்ம இதை முடிச்சிட்டோம். சாவிங் பவுல ப்ரெசன்டேஷன் பண்ணிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு பானம்னு சொல்லலாம். இப்போ நெல்லிக்காயில் வந்து தேனில் ஒரு போட்டு சாப்பிட்றோம், நெல்லிக்காயில் சட்னி அரைக்கலாம். ஸோ நெல்லிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா அதை துருவிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க காய்கறி துருவல்லாம் சேர்த்து ஒரு சாலட் மாதிரி பண்ணலாம்.
சோ இது வித்தியாசமா நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் தயார் பண்ணிட்டோம் சுவையான ஆரோக்கியமான நெல்லிக்காய் பானம் தயார்